ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போறோம். அதாவது ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-1. இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே லைக் பண்ணனா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போதான் செகண்ட் எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிகோட ஸ்டார்டிங் டே பாஸ்டோட சீனை தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம கேட்டோக்கு எப்பத்துல இருந்து அவனோட மேஜிக்கல் எனர்ஜியை பத்தி தெரிஞ்சதோ அதுல இருந்து தான். இவனும் நெக்ஸ்ட் சீன்ல ஒரு சந்துக்கு தான் போறான். அங்கேயும் ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் ஒரு மனுஷனை அப்படியே முழுங்கின்னு இருக்கு. இதை பார்த்த நம்ம கேட்டவும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு பாலா மாத்தி சாப்பிட்டுறான். இந்த சீன்ஸ் அநேகமா நீங்க Season-1 பாத்திருப்பீங்க, அதே தான் இங்கேயும் இருக்கு. நம்ம கேட்டவன் சொல்றான், இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்னா என்னோட நாலேஜை ஏத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். ஏன்னா இதனால எனக்கு நாலேஜ் எல்லாமே கெயின் ஆகும். எனக்கு எப்பத்துலேருந்து இந்த எனர்ஜி எனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பத்துலேருந்து நான் முடிவு பண்ணேன். அப்பத்துலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த மாதிரி இந்த பவரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை வச்சு பீப்புள்ஸை நம்ம காப்பாற்றி ஆகணும். அன்னிலேருந்து தான் நான் டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாரையும் நான் காப்பாற்றணும்னு. அதனாலே நான் எனக்குள்ள எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் எல்லாரையும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு. இவனும் இப்படி சொல்லிட்டு அங்கே நந்து போய் நிற்பான். பார்த்தா கோஜோ முன்னாடி வந்து நிற்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு மென்ஷனை தான் காட்டுறாங்க. அந்த மென்ஷனில் இது வரைக்கும் ஒரு பணக்காரங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே இருக்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் நல்லாவே ப்ராஃபிட்டில் போயின்னு இருந்தது. ஆனால் என்ன ஆச்சோ தெரில, அந்த மென்ஷனில் இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை அப்படியே மோசமாக மாற ஆரம்பிச்சுது. அதாவது இவங்களுக்கு ரொம்பவே கடன் வந்தது. இதனால் இவங்க இந்த மென்ஷனை விட்டு அப்படியே போக வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. இவங்க போனக்கப்புறம் என்னவோ தெரில, அந்த மென்ஷனில் நிறையவே கர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே நிறையவே கோஸ்டை சுற்றுற மாதிரி பேசுகிறாங்க. இதனாலே அங்கே இருக்க ஹை ஸ்கூல் அண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க, நம்ம வந்து கரேஜ் எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், அதாவது நம்ம அந்த மென்ஷனுக்கு போய் நம்ம எவ்வளோ பயப்படாமல் இருக்கோம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணலான்னு அங்கே நிறைய பேரும் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. இதே மாதிரி அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருக்குமே அந்த மென்ஷனை பற்றி தெரிய ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நிறைய பேருக்கு அந்த மென்ஷனை பற்றி தெரிஞ்சதுனால அவங்களும் அங்கே போய் என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்குறாங்க. இதனாலே அங்கே நிறைய பேரும் காணாமல் போயிருக்காங்க. இவங்க காணாமல் போகிறதையும் ஒரு வைரல் நியூஸாக இந்த இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனாலே இந்த மென்ஷன் ரொம்பவே பாப்புலர் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஒட்டாகி அண்ட் மே இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இந்த சீன் சொல்ல போனால் ஒரு பாஸ்ட் சீன்னு சொல்லலாம். அதாவது மெயின் பேட்ச் ஒட்டாகி மே அண்ட் கோஜோ இவங்க இருந்தாங்களே அந்த சீன் தான் இது. இப்போ இவங்க தான் ஜுஜுட்சு கைசன், இப்போ இவங்க தான் எக்ஸாசிசம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே தான் அந்த மேன்ஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த மேன்ஷனுக்குள்ளே அப்படி என்னதாக இருக்குன்னு போய் பார்க்கலான்னு தான் போகிறாங்க. இவங்களும் அந்த மேன்ஷனுக்கு வந்தோடனே அங்கே இருக்க ஒட்டாகியமும் அங்கேயே நின்றுறாங்க. ஆனால் நம்ம மேக்கு இந்த மேன்ஷனுக்கு வெளியில் எந்த கர்ஸ்ட் எனர்ஜியும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலே ஆகலை. மேவோ சொல்கிறா, இந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்க யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியுது, நீ என்ன பண்ணுறனா நீ போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாரு, நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறேன். இந்த சைடு அவ்வளோ பயந்துக்குன்னே திறக்கிறா, இந்த மாதிரி உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? அப்போ தான் அங்கே ஒரு பெட்டிலேருந்து சவுண்ட் வந்து இதனாலே அவ்வளோ பயந்துக்குன்னே செக் பண்ணுறா. அவளும் உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா எலி தான். இவளும் அந்த எலியை பார்த்து பயந்துன்னு இருக்கும்போது பின்னாடியே நம்ம மேவும் மேலே கை வைக்கிறான். இதை பார்த்து அவளும் ரொம்பவே கத்திடுறா. இதை பார்த்து அவளும், என்னம்மா இதுக்கே பயந்துட்ட, ஒன்றும் கஷ்ட கூடலாம் சண்டை பண்ணணும். இதை கேட்டால் அவளும், ஹேய் நீ வந்து என் கையில் சொன்ன இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு ஃப்ளோரை செக் பண்ண போகிறேன்னு, ஆனால் நீ இங்கே இருக்க அப்போ நீ செக் பண்ணலையா? இதை கேட்டால் அவளும் சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம சொல்ல போனால் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கும், நீயே நோட்டீஸ் பண்ணியா, இங்கே இருக்க பொட்டேட்டோ சிப்ஸ் அண்டு பேக் அங்கே இருக்க நோட்ஸ் எல்லாம் நான் 3 பார்த்ததேன் தொடர்ந்து. அதுவும் இல்லாமல் நான் வந்தோடனே ஒரு மார்க்கையும் இங்கே போட்டேன், அந்த மார்க்கும் நான் பார்த்த வரைக்கும் இங்கே தான் இருக்குது. இப்போ தான் இவங்களுக்கே புரியுது, அதாவது இவங்க ஒரு லூப்பில் தான் மாட்டின்னு இருக்காங்க. இவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் இவங்களால வெளியும் போக முடியாது, உள்ளே தான் இருக்க முடியும். இப்போ தான் இவங்களுக்கே புரியுது, அதாவது இங்கே இருக்க கிறிஸ்ட் எனர்ஜியோட பவர் இந்த லூப்பு தான். இதனால தான் இங்கே வர பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த லூப்பில் மாட்டி வெளியிலேயே வராமல் காணாமல் போயிடுறாங்க. இவங்களும் 30 நடக்கிறாங்க, அதாவது இவங்க 40 நடந்திருக்காங்க. இவங்களும் அந்த லூப்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் இப்படின்னு தான் இவங்களும் பேசினே போகிறாங்க. இவங்களும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இது ஒரு பேரியர் தான் நினைக்கிறேன், இதை உடைச்சா தான் நம்மளால தப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஒட்டாகிமியும் அங்கே உட்காந்து அங்கே இருக்க பொருளை வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி உருவாக்குறான். நான் வந்து என்ன நினச்சேன்னா நம்ம ஒரு லூப்பில் மாட்டின்னு இருக்கோம்ல, இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் நான் நினச்சேன், ஆனால் சொல்ல போனால் அப்படி இல்லை, ஏன்னா நீ உருவாக்குன மாதிரி இருக்க நான் தொடர்ந்து பார்த்துனே தான் இருக்கேன். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு சில மினிட்ஸ் ஆகுது அதை ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம திரும்பவும் திரும்பவும் அந்த மார்க்கை ரீச் பண்ணும்போது டிஃப்ரெண்டான டைமிங்கில் தான் நம்ம அதை ரீச் பண்ணுறோம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு சர்க்கிள் இல்லை, இது ஒரு லைன் ஃபார்மில் தான் இவங்க வந்து இந்த லூப்பை கண்டினியூவாக வைக்கிறாங்க. அதாவது இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, இங்கேருந்து நம்ம ஒரே ஓட்டமாக முன்னாடி பார்த்த மாதிரி ஓடினாலே நம்ம தப்பிச்சு போயிடலாம். இந்த பிளானை கேட்ட நம்ம மேவோ, ஹேய் நீ வந்து நல்லாவே பிளான் போடுற, ஆனால் இந்த பிளானுக்கு உனக்கு வெறும் 90 தான் கிடைக்கும். இதை கேட்ட அவளும்,
ஹேய், 10 பாயிண்ட் எங்க போச்சு? நான் அதுவும் இல்லாம நான் ஒரு அருமையான பிளான் போட்டிருக்கேன். ஹேய், உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அவங்க வந்து முன்னாடி தானே இந்த லூப்பை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நம்ம பின்னாடி பக்கமா ஒண்ணு நம்ம ஈஸியாவே தப்பிச்சு போலாம். இதை கேட்டாவளும், ஆமாப்பா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற, இது வந்து சிகஹரியோட தேரி மாதிரி தான் இருக்கு. சரி வா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தவிர நம்ம வந்து ஓடி போய் இங்க இருந்து தப்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்க, இவங்களும் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால அந்த பேரியரே அப்படியே ஒரே மாதிரி கொலாப்ஸ் ஆயிட்டு, இதனால இவங்களும் ஈஸியாவே வெளில வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் வெளில இருக்காங்க, நம்ம ஒட்டாகிமேவும் அங்க மாட்டின்னு இருக்கான். அப்போதான் நம்ம கோஜமும் வரான், அவனும் வந்துட்டு, ஹே ஒட்டாகிமே உனக்கு வந்து ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளு, நான் வேணா ஹெல்ப் பண்ணி விடுறேன், அதுக்கு நீ அழுவலாம் தேவையில்ல. இதை பார்த்து அவளும் கத்தி விடுறா, ஹேய் என்ன நினைச்சுன்னு இருக்கு, ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி பயத்துல இருக்கா, இதனால இவ கத்துறா. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்மமேவும், ஹேய் நானும் அவ்வளோதான், நீ என் கையில அதே மாதிரி தான் பண்ணுவியா? இதை கேட்டு நம்ம கோஜவும், இல்ல நீ வந்து சொல்ல போனா அழுவே மாட்டேன். ஏன்னா நீ அழுவ மாட்டேன், அதுவும் இல்லாம நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன், அதாவது வீக்கா இருக்கிறவங்கள தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இதை கேட்டா ஓட்டா கேமேவும், ஹேய் அப்போ நான் என்ன வீக்கா இப்படின்னு இவ்வளவு கத்தின்னு இருக்கான். திடீர்னு பார்த்தா பின்னாடி அந்த கஸ்ட் எனர்ஜியும் எழுந்து நிக்குது. அந்த கஸ்ட் எனர்ஜி வெளில வந்த அத்த செகண்ட் நம்ம கேட்டவும் அவனோட பவரை வச்சு அதை போட்டு தள்ளிடுறான். அவனும் நம்ம கோஜோவை பார்த்து சொல்றான், ஹே கோஜோ என்ன வீக்கா இருக்கவங்க கூட ஜாலியா இருக்க போல? ஆமா நான் ஜாலியா தான் இருக்கேன், என்ன நான் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட ஏதாச்சும் பண்ணுனா அவ்வளவுதான், என்ன போராட்டி போட்டுருவாங்க. இவங்களும் இப்படி பேசினு இருக்கும்போது நம்ம சோக்கவும் அங்க வந்துடுறான். இதை பார்த்தா ஓட்டா கேமேவும், ஹேய் நீ வந்துட்டியா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா நம்ம கேங்லயே நீ ஒண்டிதான் எனக்கு கிண்டலே பண்ண மாட்டேன். இவ்வளவு இப்படி கட்டி போச்சுன்னு சொல்ல இருக்கும் போது நம்ம கோஜவும் பயங்கரமா கிண்டல் எத்தின் இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க அங்க ரிச்சுவல பத்தி தான் பேசுறாங்க. இந்த ரிச்சுவல பத்தி உங்களுக்கு போக போக வர எபிசோட்ல உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ஜுஜுட்சு ஹைக்கு வந்துறாங்க. அங்க பார்த்தா நம்ம யாகா இருக்கான். நம்ம யாகாவும் அங்க சொல்ல இருக்கான், இந்த மாதிரி சூப்பர்வைசரோட வேலையே என்னன்னா அவங்களோட மெஷின்ல ஆளுங்களை அம்புறதுதான் வேலையே. ஆனா அதே தனி சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த சூப்பர்வைசர் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க அவங்களோட வேர்ல்டுலேயே ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி பர்சன் இங்கே இருக்கீங்களா? இதை கேட்ட நம்ம கேட்ட வேண்டிய ஷோக்கோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம கோஜாவை பார்த்து கை காட்டுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இவன் தான் அவன் அப்படின்னு. ஏன்னா கோஜா ஒண்டி தான் தனியாக இருக்கான், அதனால தான் அவனே மாட்டிக்கிறான். ஏன்னா நம்மளால அந்த ரூல்ஸ் எல்லாம் மடிக்க மாட்டான். அவனை சொல்றான், மாஸ்டர் நீங்க அதெல்லாம் மறந்துருங்க. இதை கேட்டா வரும் மண்டையிலே ஒரு தங்கன்னு ஒரு கொட்டு வர்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கோஜாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றான், ஹேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லை, எதுக்கு என்ன கை காட்டினீங்க? ஏன்னா நான் அவ்வளோ கெட்டவன்லாம் இல்லை இப்படின்னு இவனை சொல்லிருக்கான். நம்ம கெண்டவன் சொல்றான், இந்த மாதிரி உனக்கே தெரியும், இந்த மாதிரி வீக்கான பீப்புள்ஸ் எல்லாரையும் நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணோம், அதுவும் இல்லாம இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும், அதுவும் இல்லாம இந்த ஸ்ட்ராங்கா இருக்கவங்களையும் நம்ம அழிக்கணும். இதை கேட்ட நம்ம கோஜாவும், ஹேய் நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, ஆனா இதுக்கு வேற ஏதாச்சும் வழி கூட இருக்கலாம். இதை கேட்டு நம்ம கெண்டவும் கொஞ்சம் முறைக்கிறான். இதை பார்த்தா அவனும், ஹேய் என்னப்பா மூஞ்செல்லாம் சவப்பு மஞ்சள்னு மாறினே இருக்கு, என்ன முறைக்கிற அப்படின்னு அவனு கேட்குறான். நம்ம கெண்டவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அங்கே கஸ்ட் ஸ்பிரிட்டை ரெடி பண்ணுறான். அவனும் சொல்கிறான், ஹேய் நம்ம வந்து வெளில போய் பேசலாமா? இதை கேட்ட நம்ம கோஜவும், என்னப்பா வெளில போகிறது கூட உனக்கு பயமாக இருக்கா, என்ன நான் தான் உனக்கு வரணுமா? இதை பார்த்தா நம்ம ஷோக்காவும் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போதான் அங்கே நம்ம யாகாவும் வரான். யாகாவும் அங்கே இருக்க டோரை திறக்கிறான். இதை பார்த்தா இவங்களும் உஷாராயிட்டு இவங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவனும் அங்கே வந்துட்டு, ஹேய் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மிஷின் தர போகிறேன், அதில் ஒரு பொண்ணு இருக்குது, அதுதான் நாளைக்கு உங்களோட மிஷினு. இந்த பொண்ணு தான் லார்ட் டென்ஜனோட வெசில், அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு அந்த மிஷினில் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அந்த பொண்ணை, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணோட லொக்கேஷனும் எல்லாருக்கும் லீக் ஆயிடுச்சு, அதனால தான் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அதாவது லார்ட் டென்ஜன் 500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரோட பாடியை வெசில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். இதனால பேசிக்கலி என்ன ஆகும்னா லார்ட் டென்ஜனுக்கு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கும், அதாவது நம்ம ஒரோச்சி மாருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சொல்ல போனால் இந்த பொண்ணு தான் வெசில் இருக்க போது, அதனால லார்ட் டென்ஜன் இந்த பொண்ணுக்குள்ளே தான் போக போகிறாரு. அவர் வந்து இந்த உலகத்தில் இருந்து ஆகணும், ஏன்னா அவரோட நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா அவரோட நாலேஜ்னால நம்ம ஜுஜுட்சு சோர்சரர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. அப்படி ஒன்றி இவர் இல்லைன்னா நம்ம ஜுஜுட்சு சோர்சரர் இங்கே இல்லாமல் கூட போகலாம், ஏன்னா இங்கே நிறைய கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் நம்ம மேலே அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம லார்ட் டென்ஜன் அவரோட பாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவரோட ரியலான பாடி வந்து டெட் ஆகிடும், அதுவும் இல்லாமல் அவரோட வெசல் பாடிக்கு போகும்போது அவரோட பிஹேவியரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இவர் இப்படி பண்ணுறதுனால ஹியூமன்ஸுக்கு இவர் எதிரியாக கூட மாறலாம், இருந்தாலும் நிறையவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம யாகாவும் அந்த ரெண்டு பர்சனை பற்றி தான் காட்டுறாரு, அதாவது இவங்க தான் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போகிறாங்க, அதனால நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், இதனால இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயின்னு இருக்காங்க. நம்ம கோஜாவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ போ, அதனால நம்ம கேட்டவும் தனியாக தான் போயின்னுருக்கான், அவனும் ஃபோனில் பேசினே போகிறான். இவனும் அங்கே போயின்னு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, இதை பார்த்து நம்ம கேட்டவும் சும்மா தான் இருக்கான். நம்ம கோஜாவும் கேட்குறான், ஹே கேட்டோ என்ன ஆகுது, அந்த பொண்ணு நம்மளுக்கு முக்கியம். இவனும் இப்படி பேசினு இருக்கும்போது அந்த பொண்ணும் மேலேருந்து கீழே விழுது, இதை பார்த்து நம்ம கேட்டவும் அவனோட கஷ்ட ஸ்பிரிட் எனர்ஜியை வச்சு அதை காப்பாற்றலான்னு போகிறான். இவனும் அங்கே போயின் இருக்கும்போது மேலே ஒரு சீனை காட்டுறாங்க, அங்கே எவனும் ஒருத்தன் நிற்கிறான், இவன் தான் இந்த பிளாஸ்ட்டுக்கு காரணமே. இவனும் நம்ம கேட்டவை பார்த்துறான், இப்போ தான் எனக்கே புரியுது இவன் ஒரு ஜுஜுட்சு காசரர். அந்த பர்சனும் அங்கேயே கத்தி சொல்கிறான், ஹேய் அந்த பொண்ணை மரியாதையை விட்டுரு,
இதை கேட்ட நாம கேட்டவும், ஹேய் எனக்கு கேட்கலப்பா, நீ வந்து கொஞ்சம் சத்தமா சொல்லு. இந்த சைடு நம்ம கோஜாவதா காட்டுறாங்க, அவன் மேலயோ யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க, அவன் மேல நிறைய நைஃப் அவன் மேல படலான்னு வந்து. என்னதான் அவன் மேல நைஃப் எல்லாம் அமிச்சாலும் அந்த நைஃப் ஒண்ணு கூட அவன் மேல படாது, ஏன்னா அவனை சுத்தி ஒரு இன்ஃபினிட்டி வளையமே இருக்கும். அதனால நம்ம ஆள் அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ண முடியாது. இந்த சைடு ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க, அவனும் சொல்றான், ஹே இது நீ தானே கோஜோ? இந்த பேரை நான் நிறைய பேர் கையில கேள்விப்பட்டிருக்கேன், இது உண்மையா நீ தானா? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பேசுறாங்க, நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு. இது என்ன உண்மையா இல்ல பொய்யா? நம்ம கோஜாவும் அவனை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நான் இப்ப சண்டை போடலாம் வரல, நான் வந்து உண்மையா சொன்னா நீ வந்து என் கையில வந்து மன்னிப்பு கேட்டு, இல்லைன்னா என் கிட்ட வந்து அழுது மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி என்ன விட்டுங்கன்னு, அப்போ வந்து நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், இதுதான் இந்த கேமோட ரூலு. சரிப்பா சொல்றியா, என்ன சண்டை போடலாமா அப்படின்னு இவனை கேட்குறான். இந்த சைடு ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க, அவனும் சொல்றான், இந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லார்ட் சோசரைக்கில் அவ்வளோலாம் பவர் இல்லை, இருந்தாலும் ஒரு சண்டை போடுறாரு, என்ன ஒரு தோக்கடிப்பாரா இல்லையா? ஆனால் இந்த சண்டை நல்லாவே போவோம்னு நினைக்கிறேன், என்ன சொல்ற இப்படின்னு அவனை கேட்குறான். அவனும் சொல்கிறான், ஹேய் நான் வந்து உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமா? இந்த சைடு அந்த பர்சன் யாருன்னு பார்த்தா ஃபிசிக் ஹீரோ, இவன் மெகோமி ஃபிசிக் ஹீரோ இல்லை, அதாவது இவன் அவனோட அப்பா. அவனும் சொல்கிறான், நான் வந்து உன்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறேன். இவன் இப்படி சொல்கிறதோட இங்கேருந்து எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நிறுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ஹார்ட் போட்டுருங்க. அதுவும் இல்லாமல் இந்த எபிசோடு எப்படின்னுச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நான் கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் சாயனரா.